நன்றுட யானை தியதே இல்லானை நரைவெல்லேரி உன்றுட யானே உமையொரு பாகம் உடையானே சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூறையன் உள்ளம் உள்ளம் குளிருமே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சி. நம்மளுடைய நிகழ்ச்சியை பார்த்துண்டு சார் ஆன்மீக தகவல் நீங்க சொல்லக்கூடிய அனைத்து விஷயமே உபயோகமரமா இருக்கு. நான் இந்த ஆன்மீக தகவல் இந்த சிவலிங்கத்தை வச்சு நித்யாபிஷேகம் பண்ண சொன்னேன். என்னால முடிஞ்சது நீங்க சொன்னீங்க தீர்த்தம் தான் தீர்த்தம் பண்ணிருந்தா பண்ணீர் பால்னா பண்ணு. இந்த சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணி எங்க வீட்டுல சின்ன ஸ்படிகலிங்கமா இருந்தது. சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணோம்னு எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் போய் குடும்பத்துல நல்ல ஒற்றுமைகள் இருந்து. முந்தையெல்லாம் நான் சொன்ன பேச்சை எடுத்துக்கவே மாட்டா. ஆனா இப்போ குடும்பத்துல நல்ல ஒற்றுமைகள் இருக்கு. மன திருப்தியை தருது, நிம்மதியை தருது. இது எங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாகி கொடுக்கு. இப்போ யாரா இருந்தாலும் நான் பார்க்கும்போது நீங்க வீட்டுல சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணுங்க, அது அவ்வளவு உன்னதமான பலன்களை கொடுக்கும்னு நானே அவளுக்கு போய் தேடி சொல்றேன். இதுதான் சார் நம்ம நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பே அப்படின்னு சொன்னேன். ஒரு நாள் நான் பார்க்கலைன்னா கூட யூடியூப்ல போய் நான் பார்த்திருப்பேன். என்ன அப்படி சொல்றீங்க, மகேஷ் என்ன சொன்னார் அப்படிங்கறத நான் பாப்பேன்னு சொன்னா இது ஒரு ஆன்மீக தகவலுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றினே சொல்லலாம். சரி, இன்னைக்கு பஞ்சாங்க குறிப்புகள்ல நாள் எப்படி இருக்கு, நாளுக்கு உண்டான சிறப்புகள் எப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். 25/10/2018 விளம்பி வருடம் ஐப்பசி மாதம் 8ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி. காலை 11:29 வரை பின்பு பரணி. இன்றைய திதி பிரதமை. 10:34 வரை பின்பு த்விதிய. சந்திராஷ்டம நட்சத்திரம் சித்திரை. நல்ல நேரம் காலை 9:00 முதல் 10:00 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3:00 வரை. யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 வரை. இன்னைக்கு வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி சுவாமியை வணங்குறது ரொம்ப விசேஷம். பரணி நட்சத்திரம், பரணியில் ஆழ்ந்தோ தரணி ஆழ்வார்ன்னு சொல்லுவார். ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம், சுக்கர பகவானுடைய சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம். வியாழக்கிழமை சுக்கரனுக்கு வரக்கூடியது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம்தான். இன்னைக்கு வியாழக்கிழமை குரு பகவானை வேண்டிட்டு அப்படி நவக்கிரகத்தில் சுக்கர பகவானுக்கும் பிரார்த்தனை பண்ணோம்னா செல்வ செழிப்பா இருக்கிறதுக்குண்டான நாளாக இந்த தினம் மாறும். மேலும் இன்றைய தினத்துல எம்பெருமானுடைய அனுகிரகத்துல உங்க ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷ ராசி என்பர்களே, சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா நடந்துருது, ஆனாலும் கவலை இருந்துட்டே இருக்கும். சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு லாபகரமா முடிஞ்சிருக்கு, ஆனாலும் எதையா யோசிச்சுட்டே இருப்பேன். அதாவது பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர், இந்த மூன்று விதங்கள்லயும் பார்த்துட்டேன்னா நம்ம பல்வேறு விதமான சிந்தனைகள் கொண்டுட்டே இருப்போம். ரொம்ப பாஸ்ட பத்தி நினைச்சாலும் கவலை, ஃபியூச்சரை பத்தி ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் கவலை, பிரசன்ட்ல நம்ம இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னா சக்சஸ். ஆக இந்த பிரசன்டான ஃபீலிங் வந்து உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மத்தியானத்துக்கு மேல எல்லா மாற்றங்களும் உங்களுக்கு சேர்ந்து வரும். நண்பர்கள் மூலமான உதவிகளும், யாரு இல்லையே அப்படின்னு வருத்தமே பட வேண்டாம். உங்க கூட அத்தனை பேர் இருந்து உதவிகள் செய்வா. சொந்த பந்தங்கள்லாம் நல்லபடியான முன்னேற்றங்கள் தரக்கூடிய அற்புதமான வார்த்தைகள்லாம் இன்றைய தினத்துல சொல்லி உங்களுக்கு ஆறுதல் சொல்லி நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான தினம். மேஷராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான N6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்கள், வரவுகளுக்கு மேல செலவுகள் இருக்கும்னு பல நாட்கள் நான் சொல்ல சொல்ல யோசிச்சுட்டே இருப்பேன். இன்னைக்கு வரவு மட்டும் ஜாதிஸ்தியா இருக்கும், கவலைப்பட வேண்டாம். வரவுகள் உண்டு, அற்புதமான தினம். பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாளா இருக்கும். முயற்சிகள் நல்ல பலன்களை தரும். ரிஷபராசி என்பவர்களுக்கு வெற்றியை தரக்கூடியதா பழைய வாகனங்களை கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. சில நேரங்கள்ல வெளியில நல்ல மதிப்பு இருந்துருக்கு, வீட்டுல இல்ல. நம்ம பேசுறோம், நான் வீட்டுல எதிர்த்து எடுத்து பேசுறாளே அப்படின்னு சொன்னா நிறைய பார்த்தோம்னா நம்ம தான் அதை எதிர்த்து பேசிட்டே இருப்போம். ஆக சில நேரங்களில் கோபித்துக் கொள்வதை தவிர்த்துக்கிறது நல்லது. ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான N5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பவர்களே, எல்லா காரியத்தையும் ரொம்ப வேக வேகமா செய்வேன், இன்னைக்கு தாமதமா இருந்து ஒவ்வொரு காரியத்தை செய்வேன் நன்மைதான். நல்ல பலன்கள் தேடி வரும். முன்னேற்றமான பாதையில் போவேல் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள் மாறி வரும். நல்ல அன்பானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம். ரொம்ப நாள் உங்க கூட வேலை செஞ்சுட்டு இருந்தவா
ரொம்ப நாள் அவங்க கூட பழகின்ற இருந்தவா, ரொம்ப நாளா பாக்காத இருந்தவா, இன்னைக்கு பாக்கிறதுக்கு உண்டான நாளாக இந்த தினம் உண்டு. அதன் மூலமான சில சில சமயோஜித யோசனைகள், தொழில் ரீதியா வெற்றிகள் தரக்கூடிய அற்புதமான சில விஷயங்களை தெரிஞ்சுப்பேன். இன்றைய தினத்துல மிதுனராசி என்பர்கள், சித்தர்கள், குருமார்கள், நம்மளுடைய படித்த படிப்புக்குண்டான காரணமா இருக்கக்கூடிய நம்மளுடைய டீச்சர்ஸ், இவங்கள்லாம் சந்திக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. மிதுனராசி என்பர்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. பெண்கள் திருமண காரியம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு நன்மையான காரியமா அமையும். இந்த தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு மிதுனராசி என்பர்களுக்கு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்களே, நிறைய காரியங்களை மனசுல போட்டு போட்டு நிறைய விஷயங்கள் யோசிச்சு சில நேரங்கள்ல பார்த்துட்டா தொழில் முறைக்கு தேவையான யோசனைகள் மறதியை கொடுத்துறதா இருக்கும். அதனால யோசனைகள் எதா இருந்தாலும் அதை டெலீட் பண்ணிவிட்டு இனி எதிர்காலத்தில் வரக்கூடியது என்ன, இப்ப என்ன நம்ம பண்ணணும் அப்படிங்கறத முயற்சி பண்ணா நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். சகோதர சகோதரருக்கு உங்களால முடிஞ்ச நல்ல காரியங்களை பண்ணுவேன். தாய் தந்தையாருக்கு தேவையான உதவிகள் எடுத்து பண்ணுவேன். மருத்துவரா இருந்துருக்கிறவா, என்ஜினியரா இருந்துருக்கிறவாளுக்கு நல்ல பலன்கள் கூடி வரும், தேடி வரும். கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. உடல் ரீதியான உபாதைகள் அப்பப்ப இருந்துருக்கும். தெய்வீக வழிபாடு துணை நிற்கும். கடகராசி என்பர்களுக்கு கொடுத்த பொருளை திருப்பி வாங்கும் பொழுது சில சிரமங்கள் அப்படிங்கிறது இருந்துருக்கும். தெய்வீக வழிபாடு குபேரர் வழிபாடு வரக்கூடிய பணவரவுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய வழிபாடா இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களுக்கு அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள். கணவன் மனைவியருக்கிடையே காலையில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். ஒரு 10-11 மணிக்கு மேல சாதாரணமா காலையில அவசரப்பட்டு வேலைக்கு போகும்போது இப்படி திட்டின திருப்பி அப்படியே கோச்சுக்கிறதாங்கிற மாதிரி சமாதானமா போறதுக்குள்ளானதாக இருந்திருக்கும். சிம்மராசி என்பர்களுக்கு அன்பும் ஆதரவும் கூடி வரும். ரொம்ப நாளா சந்திக்காத ஒரு சில விஷயங்களை இன்றைய தினத்துல காதலை கேட்கும்போது நல்லா பழகின்றிருந்தாலே இவாளா இப்படி என்னை பத்தி பேசுறாளா அப்படிங்கிற அளவுக்கு இருந்துருக்கும். இருப்பினும் வேலை ஆட்கள் சில பேர்த்த மாத்தி புதிய ஆட்களை எடுக்கிறதுக்குண்டானதாக அமையும். தொழில் ரீதியா வேலையாட்கள் ரீதியா இந்த பிரச்சனைகள் தீரும். புதிய ஆட்கள் மூலமான நல்ல பலன்கள் தேடி வரும், கூடி வரும். புதிய ஹாஸ்பிட்டல் திறந்துருக்கிறவா, கிளினிக் தொடங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கு. அதே மாதிரி உடல் உபாதைகள்னால சின்ன சின்ன ஆபரேஷன், சின்ன சின்ன சர்ஜரி பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு உடல் ஆரோக்கியங்கள் கூடி வரும். மேன்மேலும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிம்மராசி என்பர்களுக்கு அற்புதமாக தன்வந்திரி வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, பாசமானவர்களே, அன்பானவர்களை சந்திக்கக்கூடிய தினம். திருமண காரியங்கள் கைகூடும். சொந்த பந்தங்கள் மூலமான தெரிந்தவா, அவளுக்கு இன்னொருத்தர் தெரிஞ்ச, அதன் மூலமான நல்ல செய்திகள் வரக்கூடியதா இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி கொடுப்பேன். சகோதர சகோதரருக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை எடுத்து பண்ணுவேன். சில நேரங்களில் எதிர்பாராத பிரயாணங்கள் அப்படிங்கிறது இருந்துருக்கும். சில நேரங்களில் சின்ன சின்ன தடங்கல்கள் யதார்த்தமா இருந்துருக்கும். எதிர்பாராத தடங்கள் இருக்கும். எதிர்பாராத தடங்களுக்கு பைரவர் வழிபாடும் உங்களுக்கு துணை நிற்கும். கன்னிராசி என்பர்களுக்கு கலைத்துறையில் இருந்துருக்கிறவர்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் நீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துலாராசி என்பர்களே, இந்த தினத்துல வெற்றிகள் வந்து சேரும். சில முயற்சிகள் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். இன்னைக்காவது ரொம்ப நாளுக்கு முன்னாடி செய்த உதவிகள் உங்களுக்கு இன்னைக்கு கை கொடுக்கக்கூடியதா இருக்கும். நம்ம செய்த புண்ணியங்கள், நம்மளுடைய அம்மா அப்பா செய்த புண்ணியங்கள்னால இன்னைக்கு ரொம்ப நன்னா இருக்குன்னு சொல்ற அளவுக்கு இருந்துருக்கும். சில டென்ஷன்ஸ் காலை நேரத்தில் சில டென்ஷன் இருந்துருக்கும். திருப்பியும் அந்த டென்ஷன் டே ஃபுல்லா டிராவல் ஆகும். இருப்பினும் தெய்வீக வழிபாடு, தியானம், யோகா இது போன்ற பல கலைகள் உங்களுக்கு உதவிகரமா இருந்துருக்கக்கூடியதா இருக்கும். துளாராசி என்பர்களுக்கு நல்ல முன்னேற்ற பாதைகள். தொழில் செஞ்சிருக்கிறவாளுக்கு மேலும் பல தொழில்கள் செய்யறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. கேட்டரிங் சம்பந்தமாக, ஃபுட்டு சம்பந்தமாக, ரெஸ்டாரண்ட், ஹோட்டல் வச்சுருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரும். துளாராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் பலவர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்கள் யார்ட்டேனே ஏதேனும் வேலை கொடுக்கும்போது ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசிச்சு கொடுக்கணும். இவா வந்து சரியான ஆளா, நல்லபடியா செய்வாளா, இவா வந்து நல்லா நமக்கு சாதகமாக பேசுறா, ரொம்ப அன்பா பேசுறாளா, எதற்காக பேசுறா அப்படிங்கிற ஒரு கவனத்தை மனசுல போட்டுட்டே இருக்க வேணும். நன்மையா பேசி அதுக்கப்புறம் எதனால இவா இந்த பேச்சை பேசுறாங்கிற சில யோசனைகள் உங்களுக்கு நல்ல சில தீர்வுகளை தெரியும். அவளை பத்தி முழுமையான விவரங்கள் உங்களுக்கு புரிய முடியவா இருக்கும். அதே மாதிரி ஒருத்தர்கிட்ட ஒரு பொறுப்பு ஒப்படைக்கும் போது இவாளால சரியா செய்ய முடியுமோ முடியாதான்னு யோசிச்சு பண்ணிக்கிறது நல்லது. வீட்டில் இருக்கக்கூடிய பழுதுகள், வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகள்லாம் எடுத்து பண்ணுவேன்.
அதன் மூலமான சில செலவுகள் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி தடங்கள் இருந்தால் ரொம்ப நாள் வீட்டு சம்பந்தமான வேலை, தொழில் கூடங்கள் சம்பந்தமான வேலைகள்லாம் இன்றைய தினத்தில் எடுத்து பண்ணி அதன் மூலமான நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எதிர்காலத்தில் நல்ல முன்னேற்றம், வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், ஃபினான்ஸ் சம்பந்தமா அதே சமயம் பண சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. விருச்சிகராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. தனுராசி நேர்களே, நிறைய காரியங்கள்ல நல்ல முன்னேற்றம், இடமாற்றங்கள் வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். வேலை வாய்ப்பு, இந்த இடத்துல ஆள் சரியில்லைன்னு சொல்லி திருப்பி இன்னொரு சில பேர் பார்த்துட்டு இல்லைன்னா அடிக்கடி 4 மாசம் 5 மாசத்துக்கு ஒரு இடம் மாறிட்டே இருப்பா. அது நமக்கு மேல இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரெசியூம் பார்த்தேல அப்படின்னு சொன்னா 7 பக்கத்துக்கு அந்த ரெசியூமே இருந்துட்டு இருக்கும். அப்படி இருக்கப்படாதா, முடிஞ்ச அளவுக்கு ஒரு இடத்துல வேலை கத்துக்கணும். அந்த வேலை கத்துக்கிட்டதன் மூலமா நல்ல பலன் இருக்கும். இது வேலையில ரொம்ப டார்ச்சர் இருந்துட்டு இருக்கு, அப்பதான் அந்த வேலையை கத்துக்க முடியும். ஆக அந்த வேலையை கத்துக்கிறதுக்கு சில காலங்கள், அதுவும் இந்த 7.5 சனி காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய உதவிகரமா இருக்கும். ஆக நிதானமா பொறுமையா இருந்து அந்த வேலையை கத்துண்டு அப்போ அடுத்த வேலைக்கு போறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். நல்ல முன்னேற்றம், உங்களுக்கு தேவையான எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கூட்ஸ் எல்லாம் வாங்கிப்பேன், அதை வாங்கி மன மகிழ்ச்சி, ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சுட்டே இருக்கேன் இன்னைக்கு கிடைச்சு கொடுத்துன்னு சொல்லி சந்தோஷப்படக்கூடிய அற்புதமான நாள். தனுராசி என்பவர்களுக்கு குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், பெண்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வெளிநாடு பிரயாணம் வெற்றியை தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பர்களே, உயர்வான சிந்தனைகள், பல யோசனைகள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதா இருந்துட்டு இருக்கும். பெரிய மனிதர்களை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அரசியல் இருக்கிறவாளுக்கு புது புது யோசனைகள் மனசுல தோணி, இது செய்யணும், அப்படி செய்யணும், அப்படி செய்யணும்னு சொல்லி பல்வேறு சிந்தனைகளை அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். பூர்வீக சொத்து உங்களை சார்ந்து வரும். இந்த இடத்த கொடுத்துட்டு புதுசா ஏதாவது வாங்கின, இது வாங்கினதுலேருந்து சரியில்லைன்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்க எடுத்து சரி பண்ணுவேல். தோட்டம் அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா பூச்செடி வளர்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்ட் காமிச்சு இதை வீட்டுக்கு வாங்குறது, அந்த பொருளை வீட்டுக்கு வாங்குறது. நிறைய பேர் திட்டிகிட்டே இருப்பா, வீட்டுக்கு எதுக்கு இத்தனை பொருள் வாங்கி வைக்கிற, இதெல்லாம் வீட்டில் கொண்டு வந்து சேர்த்துட்டே இருக்கியே அப்படின்னு திட்டுவா. இருப்பினும் மன திருப்திக்காக, மன நிம்மதிக்காக வீட்டில் பொருட்கள் வாங்கி வைக்கிறது அதன் மூலமாக ஒரு மன சந்தோஷம் அமையறதுக்கு உண்டானதாக இருந்துட்டு இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவர் விநாயகர் பார்த்துட்டுலாம் வீடு முழுக்க விநாயகராக இருந்துருப்பா. உள்ள நுழையும் பொழுது பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் வந்தன விநாயகர், அப்புறம் வரவேற்கக்கூடிய விநாயகராக இருப்பார். உள்ள போன உடனே ஊஞ்சல் இருக்கும், ஊஞ்சல் உட்காந்துட்டு ஜம்முன்னு இப்படி சயன விநாயகரா உட்காந்துட்டு இருப்பார். நர்தன விநாயகருடைய விநாயகர் வச்சுட்டு இருப்பா. அவ விநாயகர் செய்வா, ரொம்ப அழகா கையிலேயே செய்வா, நர்தன விநாயகர். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா போஜன விநாயகர், அதாவது சாப்பிட்டு இருக்கக்கூடிய விநாயகராக விநாயகர் இருக்கிறத பார்க்க முடியும். ஆசீர்வாத விநாயகர், சுவாமி படத்துக்கிட்ட பார்த்துட்டேன்னா ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய சித்தி விநாயகரை அந்த இடத்துல வச்சுட்டு இருப்பா. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் விநாயகரா நினைச்சிட்டு இருப்பா. அதே மாதிரி பார்த்துட்டுலாம் தூங்குற இடத்துல சயன விநாயகர், அதே சாஞ்சாப்பில் இருக்கக்கூடிய விநாயகர். குழந்தைகளுக்குடைய படிப்பு ரூமில் பார்த்தீங்கன்னா வித்யா கணபதியாக படிப்பு படிச்சுட்டு இருக்கிறது, வீணை மீட்டின்னு இருக்கக்கூடிய விநாயகரை வீட்டில் பார்க்க முடியும். இந்த மாதிரி நிறைய வீட்டில் பொருட்கள் சேர்றதுக்கு உண்டானதாகவும், மகர ராசி நேயர்களுக்கு நினைச்ச காரியங்கள் கை கொடுக்க, மன திருப்தியோட சில கலைகள் கற்றுக்கிறதுக்கு உண்டானதாக, டிராயிங் ஆர்ட் எல்லாம் கற்றுக்கிறதுக்கு உண்டானதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களே, நிறைய காரியங்கள்ல மனசுல நினைச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் செய்தா அப்படி ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஆனா 1000 தடைகள் அப்படிங்கிறது இருக்கு. மனதுல திடகாத்திரமா வேலை செய்யறதுக்குண்டான 1000 எண்ணங்கள் இருக்கு, ஆனா தடைகள் இருந்துட்டு இருக்கும். அந்த தடைகளும் மீறி செயல்படுவதில் நல்ல பலன்கள் உண்டு. புதிய வேலை வாய்ப்பு கை கொடுக்கும். படிச்சுட்டு வேலை இல்லையேன்னு வருத்தப்பட்டு இருக்கிறவாளுக்கு புதிய வேலை வாய்ப்பு கை கொடுக்கும். வேலையில இருந்துட்டு தொழில் செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவாளுக்கு தொழில் மூலமான நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, அதிர்ஷ்டங்கள் உண்டு, ஆதரவுகள் தேடி வரும், அன்பானவர்கள் மூலமான உதவிகள் அப்படிங்கிறது இருக்கும். பெரியவங்களான குழந்தைகளுக்கும், குழந்தைகள் மூலமா பெரியவர்களுக்கும் பாராட்டுதல்கள் பெறதுக்குண்டான அற்புதமான நாள். வேலை வாய்ப்பு இருந்துட்டு இருக்கிறவா மேல் அதிகாரியின் மூலமான அடுத்த முன்னேற்றத்தை நோக்கி செல்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சில நேரங்கள் சில எதிர்மறையான செய்திகள் அப்படிங்கிறது நம்மளை நோக்கி வரும். இருப்பினும் அதை பத்தி கவலைப்படாத செயல்பட்டு நல்ல முன்னேற்றம். பெண்களுக்கு கை கால் சம்பந்தமான உபாதைகள் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும். கும்பராசி என்பவர்களுக்கு சில விஷயங்கள் கோபித்துக் கொள்வதை தவிர்த்துக்கிறது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய
அற்புதமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம். மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, இந்த தினத்துல சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் நிறைய இருந்திருக்கும். நிறைய விஷயங்கள்ல பிரயாணம் என்பது இன்றைய தினத்துல இருந்திருக்கும். பிரயாணத்தின் மூலமா வெற்றிகள் இருக்கும், தொழில் பிரயாணத்தின் மூலமா வெற்றிகரமா முடியக்கூடியதா இருக்கும், சேமிப்புகள் அதிகரிக்கும், விட்டு போன பணம் எல்லாம் திருப்பி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்துருக்கு. பெயர் புகழ் அந்தஸ்து பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். குடும்பத்தாருடன் சேர்ந்து எங்கேனும் வெளியில போறது, குடும்பத்தாருடன் சேர்ந்து ஏதேனும் காரியத்தை திட்டம் போடுறது, ஏதேனும் ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. நினைச்ச காரியங்கள் கைகூடும். தூர பிரயாணம் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். பரீட்சை எழுதின குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் தரத்துக்குண்டான அற்புதமான நாள். திருமண காரியங்கள் எதிர்பார்த்துருக்கிறவர்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. குழந்தை வரம், ரொம்ப நாளாக குழந்தை வரம் வேண்டிகிட்டே இருக்கும். மருத்துவத்தை எல்லாம் போய் பார்த்துட்டோம். தெய்வாதீனமா இன்னைக்கு நடக்குமா அப்படின்னு பார்த்துட்டு அப்படின்னு சொன்னா நல்ல செய்திகள் இனி எதிர்காலத்தில் வரத்துக்குண்டானதா இருக்கும். மீனராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஏழு நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல்ல நான் நிறைய பேர்த்த பார்த்திருக்கேன். நிறைய பேரு கழுத்துல டாலர் போட்டிருக்கிறத நம்ம பார்த்திருப்போம். அதே மாதிரி மோதிரத்துல சுவாமியினுடைய படத்தை வச்சிருக்கிறது பார்த்திருப்போம். ஜோப்புல சுவாமியினுடைய படத்தை வச்சிருக்கிறது நம்ம பார்த்திருப்போம். இன்னைக்கு எந்தெந்த நட்சத்திரத்துக்காரங்க, எந்த ராசிக்காரங்க இந்த தெய்வத்தை வந்து நான் ஜோப்ல வச்சுக்கிறது, டாலரா போட்டுக்கிறது, இல்ல கையில அணிந்துக்கிறதன் மூலமா வெற்றி அடைய முடியும், போற காரியம் சக்சஸா நடக்கும் அப்படின்னு ஒரு ஆன்மீக தகவல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மேஷ ராசி அன்பர்கள், மகாவிஷ்ணு விஷ்ணுனுடைய படம் வச்சுக்கிறது, விஷ்ணுடைய டாலர் போட்டுக்கிறது, விஷ்ணுனுடைய கையில மோதிரம் அணிஞ்சுக்கிறது, வேங்கடாஜலபதி சுவாமியை வச்சுக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். ரிஷபராசி அன்பர்கள், குரு முருகப்பெருமான் மகாலட்சுமி விசேஷ பலன்களை தரும். மிதுனராசி அன்பர்கள், முருகப்பெருமான் வழிபாடு பண்ணும். முருகப்பெருமானுடைய படம் வச்சுக்கிறது, முருகப்பெருமானுடைய மோதிரம் போட்டுக்கு, முருகப்பெருமானுடைய டாலரா வச்சுக்கிறது, குழந்தைகளுக்கு போட்டு விடுறது, அது மாதிரி ஓம்கிற போட்டது, வேல் போட்ட வடிவம் கொண்டதெல்லாம் மிதுனராசினர்களுக்கு விசேஷ பலன்கள் தரும். கடகராசி அன்பர்களுக்கு மகாலட்சுமி திருப்பதி வேங்கடநாத சுவாமி அவங்களுக்கு உன்னதமான பலன் தரும். அதே மாதிரி சம்ஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓம் போட்டுக்கிறது உன்னதமான பலன்களை தரக்கூடியதா இருக்கும் கடகராசி என்பர்கள். சிம்மராசி என்பர்களுக்கு சரஸ்வதி அம்பாளுடைய வச்சுக்கிறது, ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தினால டாலர் போட்டுக்கிறது, அதே சமயத்தில் அம்பாளுடைய காமாட்சி அம்பாளுடைய டாலரா போட்டுக்கிறது, ஓம் சக்தி டாலரா போட்டுக்கிறது, படம் வச்சுக்கிறது, மகாவிஷ்ணு வெங்கடாஜலபதி சுவாமியினுடைய படம் வச்சுக்கிறது உன்னதமான பலன்களை தரும். கன்னிராசி என்பர்களுக்கு திருப்பதி வேங்கடநாத சுவாமி படம் வச்சுக்கிறது, ஸ்ரீரங்கநாதருடைய படம் வச்சுக்கிறது, மகாவிஷ்ணுடைய படம் வச்சுக்கிறது, கிருஷ்ணருடைய படம் வச்சுக்கிறது, ராமதிரானுடைய படம் வச்சுக்கிறது உன்னதமான பலன்களை தரும். துளாராசி அன்பர்களுக்கு நரசிம்மர் படம் வச்சுக்கிறது உன்னதமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். சூரிய பகவானுடைய சூரியநாராயணனுடைய படம் வச்சுக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிவபெருமானுடைய சோமாஸ்கந்தர் படம் வச்சுக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். டாலரா போட்டுக்கிறது அல்லது மோதிரமா போட்டுக்கிறதும் விசேஷ பலன்களை தரும். விருச்சிகராசி அன்பர்கள் பார்த்துட்டேன்னா மகாவிஷ்ணு, அதே மாதிரி அம்பாள் பார்த்துட்டேன்னா காமாட்சி அம்பாள், சாரதா அம்பாள், காளிகா அம்பாள், இந்த மாதிரி அம்பாளுடைய படங்களை வைத்துக்கிறது விசேஷமான பலன்கள். டாலரா போட்டுக்கிறது அதாவது திருசூலத்தை போட்டுக்கிறது உன்னதமான பலன்களை தரும். தனுர்ராசி அன்பர்கள் மகாலட்சுமி ஆஞ்சநேயர் படத்தை வச்சுக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். அதே சமயத்தில் ஓன்கிற பிரணவ மந்திரத்தின் மூலமா இருக்கிறது திருசூலத்தின் போட்டுக்கக்கூடிய டாலர் போட்டுக்கிறது ரொம்ப உன்னதமான பலன்களை தரும். மகர ராசி அன்பர்கள் முருகப்பெருமான் வேல் திரிசூலம் விசேஷ பலன்களை தரும். ஸ்வஸ்திக் போட்டுக்கிறது உன்னதமான பலன்களை தரும். இதை ஜோப்ல படமாகவோ கழுத்துல டாலராகவோ மோதிரமாக வச்சுக்கிறது விசேஷ பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். கும்பராசி குரு பகவானுடையது, முருகப்பெருமானுடையது, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் தம்பதி சமேதராக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் படம் வச்சுக்கிறது உன்னதமான பலன்களை தரக்கூடியதாக இருந்துருக்கும். கும்பராசிக்கு நினைச்ச காரியங்கள் வெற்றியை தரும். குபேரர் படம் வச்சுக்கிறதும் உன்னதமான பலன்களை தரும். மீனராசி மகாலட்சுமி முருகப்பெருமான் மகாவிஷ்ணு அம்பியுடைய படம் உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். அதை ஜோப்ல படமா வச்சுக்கிறது, அதை கழுத்துல டாலரா போட்டுக்கிறது, அதில் மோதிரமா போட்டுக்கிறது உன்னதமான பலன்களை தரும். பனிரெண்டு ராசிகள், இந்த பனிரெண்டு ராசிகளுக்குள்ள 27 நட்சத்திரங்கள் இருக்கு. இதுக்கு வெற்றி தரக்கூடிய இந்த தெய்வீக படங்கள் அல்லது மோதிரமா அல்லது நம்மளோட டாலரா வச்சுக்கக்கூடிய அற்புதமான விஷயங்களை பத்தி நம்ம பார்த்திருக்கோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முக்கியமான ஆன்மீக தகவலம் பார்க்க போறோம். சில நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட
பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் மகேஷ். நன்றி, வணக்கம்.